ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஒரு காக்டெயில் படை எப்படி பாத் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாராச்சும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடுக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ நம்ம இதை பாத் பண்ணுறதுக்கு ஒரு வார்ம் வாட்டர், அப்புறம் ஒரு சிரஞ்ச், அப்புறம் இந்த பக்கெட்டில் வந்து இவ்வளோ தான் இருக்குது தண்ணி, அதில் கோல்ட் வாட்டர் மட்டும் இருக்கட்டும். வாங்க இப்போ அதை பாத் பண்ணலாம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தண்ணி வந்து மேலே ஊற்றிட்டிங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும். பாருங்க அப்படியே நின்றுக்குச்சு. ஃபேஸில் மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்காம மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, அது கொஞ்சம் தான் பயப்படும். ஃபேஸில் தண்ணி பட்டுச்சுன்னா அது காது கேட்காம நிறையா சான்சஸ் இருக்குது, அதனால் ஃபேஸில் தண்ணி ஊற்றாத்தீங்கன்னா. கைஸ், இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் மட்டும் அது வந்து எடுத்துக்கோங்க. கீழ் வந்துருச்சு. கொஞ்சம் வாய் திறந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் மட்டும் தந்துடுங்க, அதுவே போதும். அதுக்கு கொஞ்சம் மட்டும் ஹாட் வாட்டர் மட்டும் ஒரு 2 ml மட்டும் ஹாட் வாட்டர் மட்டும் தந்தால் போதும், அதுக்கு மேலே தரக்கூடாது. ஏதோ ஒரு கிளாத் வச்சு இப்படி வந்து தொடச்சி மட்டும் விட்டுருங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகும். அப்புறம் வந்து அது கேஜுக்குள்ளே விட்டு அந்த கேஜை வந்து உங்களோடது சின்ன கேஜாக இருந்துச்சுன்னா சன்லைட்டை வைங்க, இல்லை பெரிய கேஜாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு குண்டு பல்ப் மட்டும் அதுக்கு மாட்டி விடுங்க. இதுக்குன்னே வந்து ஒரு 12 volts குண்டு பல்பே போதும், அதனால அதே போதும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் போடுங்க. கமெண்ட் போட்டிங்கன்னா 10 days உங்கள் வீடியோ அப்லோட் ஆயிரும்.